பதுங்கி பதுங்கி வளைந்து வணங்கி வழிவிடுவார்கள் அவனுக்கு. ஆக்கத்திற்கு பல நாள் வேலை, அழிப்பவனுக்கு ஒரு நாள் வேலை. அடியாத மாடு படியாது. அடியும் உதையும் உதவுகிறார் போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்ற பழமொழி இன்றும் வழக்கில் உண்டு. சுருக்கமாக சொன்னால், தடியாலே அடிப்போர்க்கு படியாலே கோடிசம் பொன் சேவித்திடுவார். மிக்க மகிழ்ச்சி நாரதா. தேவி நீதான் உத்தமர். வீரத்திற்கு அழகாக விளக்கம் சொன்னார். கேட்டுக்கொண்டீர்களா இருவரும்? இனி ஒரு முறை கல்வியும் செல்வமும் தான் சிறந்தது என்று கண்டபடி உளராதீர்கள். முடிவில் வீரமே வென்றது. நாரதா, அவரவருக்கு ஏற்றபடி வேடம் போட்டு நாடகமாடி வழக்கப்படி உன் கலகத்தை துவக்குகிறாய். எல்லோருக்கும் பொல்லாதவனாகிறேன். நீ என்றுதான் நல்லவன் என்ற பெயர் எடுத்தாய். உள்ளதை சொல், நல்லதை செய். பொல்லாதவன் என்ற பெயர் வராது உனக்கு. எல்லோரையும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அப்போதுதான். சரி, உங்கள் மீது ஆணையாக இனி உண்மையைத்தான் பேசப்போகிறேன். உன் நெஞ்சை தொட்டு சொல். கல்வியை விட வீரமும் செல்வமுமா சிறந்தது? அவர்கள் மூளையில் ஏதோ கோளாறு, அதனால் தான் உளறுகிறார்கள். செல்வம் நிலையற்றது. வேகம் குறைந்தால் வீரமும் குறைந்துவிடும். தாங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம். தீயால் வேகாது, நீரால் நனையாது, காற்றால் கரையாது, காலத்தால் அழியாதது கல்வி. போதுமா? போதுமே. அத்தனையும் பொன்மொழி. போய் வா. நாரதா, எங்கே ஓடுகிறாய்? ஓடினாலும் விடவா போகிறீர்கள்? வாய்ப்படி. என்ன, உனக்கு என்ன புத்தி மாறாட்டமா? உங்கள் மூவரையும் சந்திப்பதற்கு முன்பு வர இல்லை. செல்வம் தான் சிறந்தது என்று சற்று முன் என்னிடம் கூறிவிட்டு இப்போது கல்வியை உயர்த்துகிறாயா? ஏதோ அவர்கள் ஆத்ம திருப்திக்காக அப்படி சொன்னேன். உலகிலேயே சிறந்தது செல்வம் தானே. எப்படி சிறந்தது என்று அவர்கள் இருவருக்கும் புரியும்படி சொல். பெண்ணை கொடுக்கும் இடத்திலே செல்வம் செழிப்புற்றிருக்க வேண்டும் என்று தானே பார்க்கடலில் தோன்றிய தங்களை பட்டு பீதாம்பரம் உடுத்திய நாராயணனுக்கு மலையாளாக்கிவிட்டு புலித்தோல் ஆடை போர்த்திய சிவனுக்கு விஷத்தை கொடுத்தார்கள். இதிலிருந்தே புரியவில்லையா செல்வம் தான் சிறந்தது என்று? மிக்க மகிழ்ச்சி. சென்று வா. நாரதா, ஒரு அடி கூட நகரக்கூடாது. நான் மறுமொழி கூறாமல் என் அருகில் வந்து நில். என்ன தைரியம் உனக்கு? இருவர் மிரட்டலுக்கு பயந்து விட்டாயா? இல்லை, நான் புத்தியை ஒரு நிலையில் நிறுத்தி உண்மையை பேசு. சக்தியை விடவா கல்வியும் செல்வமும் சிறந்தது? பேசாமல் இருங்கள். செல்வத்தை குறைத்து கூறினால் பாவம் திருமகள் அழுதே விடுவார்கள். அதற்காகத்தான் அப்படி நடித்தேன். உண்மையிலேயே வீரம் தானே சிறந்தது. அது குறைந்தால் தானே அயல் நாட்டான் மிரட்டி பார்க்கிறான். பிறகு படைபலத்தை பெருக்கிவிட்டால் பயந்து தானாக பணிந்து விடுகிறான். சுருக்கமாக சொன்னால் வில்லையும் வேலையும் வைத்துத்தானே இரு பெரும் காவியங்கள் உலவுகிறது உலகில். சரிதானா நாரதா? அழகாக சொன்னாய். இனி விளக்கமே தேவையில்லை. போய் வா. நாரதா, நாரதா. உங்களுக்கு வேறு பிரச்சனையே கிடையாதா? உலகையே காக்க வேண்டிய மூன்று தேவியரும் நான் சிறந்தவள் நான் சிறந்தவள் என்று சச்சரவிட்டுக் கொண்டே இருக்கிறீர்களே, இது நன்றாக இருக்கின்றதா? அங்கு சொல்லுங்கள். ஒன்றும் சொல்ல தேவையில்லை. என்னில் சரிபாதி நீ என்று சொல்வீர்களே. எனக்கு ஏற்படும் அபகீர்த்தியில் உங்களுக்கும் பங்கில்லையா? வீரம் தான் உலகில் சிறந்தது என்று நிரூபித்து காட்டாமல் விடமாட்டேன். வருகிறேன். வித்தைக்கு அதிபதியான நீயாவது வேற்றுமையை மறந்து சமரசமாக போகக்கூடாதா? நான் மட்டும் எதற்காக பணிந்து போக வேண்டும்? கல்விதான் எவ்வுலகிலும் சிறந்தது என்று செயலில் காட்டாமல் உங்களிடம் மறுமொழி பேசப் போவதில்லை. வருகிறேன். லட்சுமி, ஏன் மௌனம்? நீயும் எதையாவது பேசு. அவர்களைப் போல் நான் பேசப் போவதில்லை. செல்வம்தான் சிறந்ததே என்று செயலில் காட்டுகிறேன். வருகிறேன். நாராயண, எல்லாம் இவனால் வந்த வினை. இவனை மிரட்டி முதலில் அடக்க வேண்டும். அவர் அவர் மனைவியை அடக்க தைரியம் இல்லை, என்னை அடக்குகிறார்களாம். அனைத்துக்கும் காரணமே இந்த ஈசன் தான். எப்படி? இவர் தன்னில் சரிபாதி என்று பெண்ணிற்கு சம உரிமை கொடுத்ததால் வந்த வினை இது. சரி சரி, ஆத்திரப்பட்டு அவர்களைப் போல் நாமும் சச்சரவிட்டுக் கொள்ள வேண்டாம். நமக்குள் என்றும் சமாதானமாகவே இருப்போம். இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் இதற்கு முடிவு? முடிவு அது நம் கையில் தானே. சிறிது வேடிக்கை காட்டுவோம். பிறகு இவர்கள் மூவரை கொண்டே உண்மையின் தத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவோம். எப்படியோ உலகாளும் நம்மை இவர்கள் ஆளுகிறார்கள்.